எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னும் இசை சகாப்தம் தன் இருபதாவது வயதில் ஒலிக்கத் தொடங்கி பின்னணி பாடகர் இசை அமைப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முக கலைஞராக நூறு கோடி இதயங்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொடங்கி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் இசை பயணம் பதினாறு மொழிகளில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடல்கள் கின்னஸ் சாதனை பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஆறு முறை தேசிய விருது என எந்த பின்னணி பாடகரும் செய்ய முடியாத சாதனை சிகரத்தை தொட்டவர் தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்களாக திகழ்ந்த எம்ஜிஆர் ஜிவாஜி தொடங்கி கமல் ரஜினி அஜித் விஜய் என தலைமுறை பாடகராய் வலம் வந்தவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது கேரள அரசின் ஹரிவராசனம் விருது பிலிம்பேர் விருது இருபத்தைந்து முறை தெலுங்கில் நந்தி விருது என விருதுகளுக்கே பெருமை சேர்த்தவன் கர்நாட மொழியில் ஒரே நாளில் இருபத்தோரு பாடல்களையும் தமிழ் மொழியில் ஒரே நாளில் பத்தொன்பது பாடல்களையும் இந்தி மொழியில் ஆறு மணி நேரத்தில் பதினாறு பாடல்களையும் பாடி சாதனை படைத்த வெற்றி நாயகன் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்து கொரோனா நோய் தொற்று காரணமாக மருத்துவமனை சென்ற இசைக்கடல் இன்று நம்மை விட்டு மறைந்துவிட்டது தன் காந்தர்வ குரலால் ஆறிலிருந்து அறுபது வரை அனைவரையும் போட வைத்த பாட்டுத் தலைவரின் மறைவு செய்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆழ்த்தியுள்ளது